ஏர் இந்தியா விற்பனை நடவடிக்கை விமானத்துறைக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகரில் சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். புத்த மதத்தின் நம்பிக்கையாக இந்தியா விளங்குகிறது என்று தெரிவித்த மோடி, குஷி நகரில் சர்வதேச விமான நிலையம் திறந்ததால் உலகின் அனைத்து பகுதிகளும் இணைக்கப்பட்டதாக கூறினார். இந்தியாவில் அனைவருக்கும் விமான பயணம் என்ற வகையில் தொடங்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் 900 அதிகமான வழித்தடங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மோடி தெரிவித்தார். புதிய வழித்தடங்களில் 350 மேற்பட்ட விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். செயற்பாட்டில் இல்லாமல் இருந்த 50 மேற்பட்ட விமான நிலையங்கள் செயற்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மோடி தெரிவித்தார். விமான நிலையங்களின் எண்ணிக்கை விரைவில் 200 உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஏர் இந்தியா से जुड़ा बड़ा कदम देश ने उठाया है। ये कदम भारत के एविएशन सेक्टर को नई ऊर्जा देगा। ऐसा ही एक बड़ा रिफॉर्म डिफेंस एयर स्पेस को सिविल यूज के लिए खोलने से जुड़ा हुआ है। உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரிலிருந்து 53 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குஷி நகரில் புத்தர் தன்னுடைய 80 வயதில் படுத்த கோலத்தில் பிரவாநிலை அடைந்தார் என்பது வரலாற்று சான்றாகும். புத்த மதத்தினர் புனித தலமாக கருதப்படும் இங்கு ஆண்டுதோறும் 500,000 சுற்றுலா பயணிகள் ஜப்பான், தென்கொரியா, இலங்கை, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, தைவான், நேபாளம் ஆகிய நாடுகளிலிருந்து வந்து செல்கிறார்கள். குஷி நகரில் உள்ள புத்தர் ஆலயத்தில் மோடி வழிபாடு நடத்தினார். அங்குள்ள அரங்கில் புத்தரின் வரலாற்று நிகழ்வு புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனை பார்வையிட்ட மோடி பின்னர் பூங்காவில் போதி மரக்கன்றொன்றை நட்டார். மகாமந்திர பிராங்கணமே और ये वही बोध वृक्ष है जिसके तले बैठकर तप करने के बाद भगवान बुद्ध को ज्ञान प्राइम मिनिस्टर इज जस्ट गिविंग वाटर एंड குஷி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இலங்கை அமைச்சர் நமல் ராஜபக்சே மற்றும் 100 மேற்பட்ட புத்த துறவிகள் விமானம் மூலம் வருகை தந்தனர். அவர்கள் பயணம் செய்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முதல் விமானமாக குஷி நகர் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.